Hi guys, நான் SK Ten Gaming. இன்னும் என்ன பார்க்க போறோம்னா வேறனோட புதுசா அந்த ஃபேடல் தான் மேனேஜா வந்துச்சு அதுக்கு போறேன். அவ்வளவுதான் புதுசா அந்த ஃபேடல் அதுக்கப்புறமா வந்து புதுசா கேரட் லேப்டாப் டாப்பா வேண்டி விட்டுருக்காங்க அதையும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க அந்த ஃபேடல போய் பார்க்கலாம். ஏன்டா இந்த வீடியோ ஓடிடும் பார்க்கணும். வீடியோ கொஞ்ச நேரம் முடிஞ்சு முடிஞ்சோடனே ஃபேடல் வரும். ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோவில் வச்சுருந்தேன், இன்ட்ரோவில் வச்சு அது ஒரு வீடியோ ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த வீடியோ வந்து என்ன ஆகிடுச்சுன்னு லேட் ஆகிடுச்சு, மறுபடியும் அது எடுக்க முடியல. நான் வந்து அது வந்து அந்த வீடியோவில் வந்து ஒரு ஆறு ஸ்பின் லாஸ்ட் மூணு ஸ்பின் தான் வயசுக்கும், அது முடியாக விட்டுட்டேன். சரி நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். இதாக வந்துடுச்சு. ஏன்னா இதுலேருந்து காட்டுறது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் எடுத்தேன். நான் இதுலாம் வீடியோ தான் பார்த்து எடுத்தேன். சரி நம்ம ஒன்று பார்க்கலாம். அவ்வளோ மெக்கானிக் வந்து இன்னும் போகவே இல்லை கைஸ். அதான் ரெண்டு ஸ்பின் கிடச்சிட்டு கிடச்சிட்டு கண்டிக்கலை கைஸ். ஓகே நம்ம லாஸ்ட் ஸ்பின் கூட போடுறோம். வந்துடலாம். ஏன்டா ஸ்டக் ஆகிடுச்சாம்மா? எஸ் கைஸ்டா ஸ்டக் ஆகிடுச்சு. வேகம் இல்லை, இது ஸ்டக் ஆகி அப்படியே சலையாட்டி நின்று போச்சு. இதுக்கப்புறமா கேரக்டர் எப்படி டெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தா அதே நான் கேரட் டெஸ்ட் பண்ணவே முடியல. என்னால் ஏன்டா அது பண்ண முடியலன்னு கேட்பீங்க. அது வேற ஒன்றும் இல்லை, அது வந்து எவன் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் எவனும் இல்லை, அதனால தான் ஓகே வந்துருச்சு. 99 எஸ் கிடச்சிருச்சு கைஸ். ஓகே ஓகே அழுத்தலாம். ஜுருக்கு சூப்பராக இருக்குது. ஷேர் பண்ணிட்டு வந்துடலாம். அது இப்போ ஒரு நாள் டவுன்லோட் போட்டுவிட்டு நம்மளோட டவுன்லோட் போட்டுவிட்டாச்சு கைஸ். ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு கேன்சல் மூவிட்டு மறுபடியும் போய் பார்ப்போம் ட்ரெஸ்ஸில் எப்படி ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். வாங்க ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணியாச்சு கேஸ். ஓகே வந்துருச்சு. ஜும்க்குவா ஜும்க்க ஜும்க்கு ஜும்க்கா. நெக்ஸ்ட்டு நம்ம ஈவெண்ட்டில் போய் டாப்பா வீடு ஒன்று வந்துக்குது, அதை க்ளைம் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே இதுதான் அந்த டாப்பா பீவெண்ட். நான் இது போன வீடியோ சொல்லிட்டு போனேன், அது காணும். அதனால தான் நான் இன்னொரு வீடியோ பார்த்து வந்து எடுத்து இதெல்லாம் காட்டினேன். நம்ம அந்த கேரக்டர் வச்சுருந்துடலாம். புதுசு அந்த கேரக்டர் இதுக்கு லெவலில் இப்போ மூணாவது லெவல் முடி பண்ணிடலாம் கேஸ். ஓகே அவங்க மூணாவது லெவல் முடி பண்ணிடலாம். ஓகே ஃபஸ்ட்டு போட்டோட செகண்டு. ஆ ஓகே நம்ம கார்டு இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகே சிக்ஸ்த்தில் ஒரு எயித்தில் ஒரு போட்டு சிக்ஸ்த்தில் ஒரு கார்டுன்னு ஒன்று இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ இல்லவே இல்லை கேஸ். என்ன பண்ணுறது, ஃப்ரீ ஃபயர் அப்படியே தூக்கிட்டானுங்க. அதுதான் நம்ம விதி. ஃப்ரீ ஃபயர் அந்த எயித்து கேம் மாத்தானுங்க. எயித்தில் ஒரு கோடு ஃபோர்த்தில் ஒரு கோடில் இருந்து அப்படியே நேராக அந்த போட்டுறாங்கன்னு சொல்லி அப்படியே தூக்கிடுறாங்க. ஓகே இது நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. நம்மளுக்கு இந்த கூட இதை கொடுத்துருக்காங்க, ஆறாவது முடிஞ்சால் கொடுத்துருக்காங்க, அது பிரச்சனையே இல்லை. ஃபஸ்ட்டாக எட்டாவது முடி போகணும், இப்போ ஆறாவது முடி போகலாம். அது காசு கொடுத்து போகணும், இப்போ காசு கொடுக்காமலே போய்க்கலாம். இந்த எவ்வளோ டெஸ்ட்டு போட்டிருக்கணும், இது எவ்வளோ டெஸ்ட்டு போட்டாலும் நம்ம 15% டியூ ரெடி. கோல்டன்ஸ் வந்து 60% தான் மேக்ஸ் படிக்கணும். ஆனால் மேக்ஸ் படிக்கணும் 15%. அதான் நான் இதை பேசிட்டு அதை விட்டுட்டேன் கைஸ். ஓகே நம்ம அதை பார்த்துக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை. வேறு ஒன்றும் அதில் வந்து என்ன போன ஏப்பீங்க, அது ஒன்றும் இல்லை. செல்ஃப் ரிவ்யூ தான் அது போட்டுக்கிட்டும் செல்ஃப் ரிவ்யூவாகவும் ஆவீங்க, அவ்வளோதான். உங்கள் ஃப்ரெண்டு எவனுக்கு நான் கேட்டேன்னா அந்த பவரை போய் போட்டு விட்டிங்கன்னா அது செல்ஃப் ரிவ்யூ ஆகிக்குவாமே. வேறு ஒன்றும் இல்லை கைஸ். ஓகே ஓகே ட்ரெஸ் எப்படிக்குது என் ட்ரெஸ் நான் இப்போ என்ன வச்சா என்ன வைக்கலாம்னு சொல்லி போட்டிருப்பேன். எல்லாத்தையும் பார்க்கலாம். வாங்க ஓகே வாங்க நான் ஜாஸ் பண்ணிட்டு வச்சுக்கிறேன். என் சட்டைக்கு ஜாஸ் பண்ணிட்டு செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு, அதான் ஜாஸ் பண்ணி வச்சுட்டேன். ஓகே நல்லா இருக்குது கைஸ். எவனுக்கு பார்க்கலாம் சூப்பராக இருக்குது. நம்ம என்றைக்குமே இந்த கொண்டையே இது தான் வைப்போம். நல்லா அசத்து வரமாட்டேங்குதுன்றது. இந்த ஷூ வச்சு போட்டேன் நல்லா. நம்ம என்றைக்கும் சப்பிள் வச்சுக்கணும், சப்பிள் வச்சுட்டே வச்சு வச்சு நல்லா இருந்துச்சு. ஒரு பண்டையில் அப்படியே வச்சிடலாம் சொல்லி வச்சுட்டேன். ஓகே வெளியே வந்துடலாமா? வெளியே வந்துடலாம். ஓகே இப்போ நம்ம கிளாஸ் ஸ்குவாட் போட்டு ஒரு மேட்ச் ஆடி பார்ப்போம். இந்த எவ்வளோ டெஸ்ட்டுக்காக வாங்க இந்த எவ்வளோ டெஸ்ட் எப்படிங்கன்னு சொல்லி சரி அந்த கேரக்டரோட பவர் எப்படிங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். ஆனால் இந்த கேம்ஸில் பொறுத்தாலும் ஒருத்தனும் நாக் ஆளுங்க, அதான் என் பிரச்சனையே. ஒரு பையனும் நாக்கே ஆகல. நாக் ஆனால் அவங்க பேர் வேவ் பண்ணி விடலாம்னு பார்த்தா ஒருத்தனும் நாக்காமட்டிக்கிறான். என்ன பண்ண சொல்கிறீங்க சொல்லுங்க. ஓகே
நம்ம வந்து இந்த ஒரு இதெல்லாம் வந்துச்சு அதெல்லாம் பார்த்தல பேக் பாக் வந்துச்சு இதுதான் அந்த பேக் பாக்கு ஓகே நல்லா இருக்குது அடுத்து கன்ஸு ஃபேமஸும் வந்துச்சு ஏனடி கூட வந்துச்சு இதான் டெக்கரேஷன் இந்த ரெண்டும் அப்புறம் இது நல்லா நல்லதாக பண்ண கிடைக்கல பட் பரவாயில்ல என்னதான் வந்து இதில் காத்திட்டே இருக்குன்னு பார்த்தா அவத்தாரு அவத்தாரில் போய் போட்டு வந்தாச்சு ஓகே இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண கரெக்டாகும் ஓகே கேஸ் நீரே ஒரு 12 நிமிஷம் போவோம் சரி 13 நிமிஷம் 14 நிமிஷம் போவோம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கவர்மெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுக்கு பெல் ஐக்கன்னு ஆள் வச்சுக்கோங்க அப்போ தான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு ஆன் டான் வரும் ஓகே எவ்வளோ டெஸ்ட் அப்படின்னு பார்த்துடலாம் வீடியோக்கு போய் ஏன்னா உடனே ரொம்ப இந்த ஸ்கின்லேயே இருக்குதுன்னு வரும் வெயிட் பண்ணுவோம் ஸ்டார்டிங்கில் வந்து வெயிட் ஆகும் ஸ்டார்டிங் மட்டும் மூவ் ஆகும் அது நம்ம பிரச்சனை எப்பவுமே ஸ்டார்டிங் ரெண்டு ஒருத்தர் ஓகே வந்துடுச்சு நல்லா நடுவோம்னு பார்த்தா ஃபஸ்ட் ரெண்டு பார்த்தா நான் வந்து இனிமேல் கிங்காக இருப்பேன் பார்த்திங்கன்னா அந்த எபிலிட்டி டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கொடுத்துக்கணுங்க அது எப்படின்னா அந்த மியூசிக்கு சொல்லும் நம்ம டீச்சராக்கு மியூசிக்கெல்லாம் இல்லை இவ்வளோ மியூசிக் தான் போல அது மியூசிக் மாதிரி கொடுத்துக்கணுங்க இந்த இது ஒருத்தர் நான் இந்த ரவுண்ட்லேயாச்சும் அவனை நாக்காகவும் அடிக்கலாம்னு பார்த்தா இந்த ரவுண்டு தரமாக போயிடுச்சு ஆனால் லாஸ்ட் 3 ரவுண்ட் தர மாதிரி போயிடுச்சு ஏன்டா அவன் அடித்து கூட போய் அடிக்கடியே ஹெச்ஓட அடிக்க முடியாதுன்னு ஏன் அடிப்பேன் எப்போதான் அழிப்பேன் அவங்களுக்கு ட்ராக்லாம் ஆகுது ட்ராக் ஆகிட்டு தான் கேசுக்கு நீங்கள் பார்ப்பீங்க இந்த என் ட்ராகை பாருங்கள் நான் அப்படியே ட்ராக் பண்ணிட்டே தான் இருப்பேன் நீ ட்ராக் பண்ணிட்டே தான் இப்போ இருப்பேன் பார்த்தீங்களா சைடில் ட்ராக்னு ஹெட்செட்டு அவ்வளோ சைடில் ஒரு ட்ராக்கு ஹெட்செட்டு அங்கே ரெண்டு பேரும் நாக்கானுங்க அது வரைக்கும் இங்கே இருந்துட்டு நான் நாக்கானு போய் ரிவே பண்ணிக்கலாம் செல்ஃப் ரிவைவ் நான் கை வைக்க முடியும் எவ்வளோ செகண்ட் ஆகும்னு தெரியாது ஆனால் ரிவே ஆகி போனீங்க ஓகே நாளைக்கு நம்மளுக்கு தான் நம்ம குடும்பம் கம்மாட்டுமே ஒரு சிரிச்சு இருக்கோ சுக்கு 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 அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பொறுத்தவரை நான் எப்படி டெஸ்ட்டு யூஸ் பண்ணிக்க மாட்டேன் நான் வந்து உங்களுக்காக இன்னொரு வீடியோவில் நானும் என் ஃப்ரெண்டும் வச்சு அவங்க நாக்கா வச்சு எப்படி ரிசல்ட் ஃப்ரீ ஆகிறோன்னு சொல்லி காட்டுறேன் நீங்கள் ஆனாலும் ஓகே தான் ஆமாம் நானும் ஆயிருக்கலாம் நான் மறந்துட்டேன் மறந்து போய் அப்படியே வெளியே வந்துட்டு பாதிலேயே லாஸ்ட் ரவுண்டாக அப்படியே பாதிலேயே வெளியே வந்துட்டேன் ஓகே நீங்கள் போனால் என் கேம் பிளே வீடியோ மாதிரி கேட்குது டெஸ்ட்டு ப்ளஸ் என் கேம் பிளே வீடியோ கேம் பிளே வீடியோ பார்த்தீங்கன்னா அணியத்துக்கு சொதப்புள்ளதாக இருந்துச்சு ஏன்னா ஆப்னா தரமானுங்க என் டீம்ஸ் அணியத்து டம்மி ஒருத்தான் அடித்தேன் வேறு எப்பவுமே அடிக்கலை நான் ஒரு 4 கில் எடுத்த கேஸ் வேறு ஒன்றுமே இல்லை அதுக்கு ஆப்னில் வேறு இல்லை ஒன் டப் மாசம் அடிக்கிறானுங்க என் டீம் அடிக்கும் டக்கு டக்கு சரிஞ்சிட்டானுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா பாட்டு பையன்னு சொல்லக்கூடாது அவன் சொல்கிறேன் உங்களுக்கு உனக்கு ஆடவே தெரில இவன் என்னென்னமோ நானும் இன்னும் பேசி பார்த்தேன் எங்கடா அங்கே குதிக்கிறேன்னு பார்த்தேன் எனக்கு ஹிந்தி யாருன்னா ஹிந்தியில் ஏதோ அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் நானே ஓகே இந்த வீடியோ பொறுத்தவரை நான் வந்து 1 கில் அடிக்கவும் செத்து போயிட்டேன் சாரி இந்த ரவுண்டு அதுக்கப்புறமா இந்த ரவுண்டில் ஒரு நாக்காகலாம் விட்டு அவனை பின் தொடர்ந்தே போய் கூட ஒரு பின் நாக் பண்ணிடுறேன் ஓகே நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பார்ப்போம் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டு இதே ரவுண்டு தான் இன்னும் கேம் பிளே பற்றி பார்த்திங்கன்னா பேச போகிறோம் ஸோ கேம் பிளேவே பேசுகிறோம் ஓகே நம்ம போயிட்டுருக்கிறோம் ஆ விட்டுறோம் கேஸ் போடா ஓகே போலாம் 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 எனிமி 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 தோணி தான் நம்ம பிளேஸ் இன்றைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதுதான் இந்த பிளேஸு இங்கே வந்து எனிமி வந்து கவலை தெரியாது அது வந்து சைட்லேருந்து பார்த்தா மட்டும்தான் அது இந்த இடத்துல என் ஃப்ரெண்டு ஏதாவது என் டீம் நாக்கா இருந்தாலும் பரவாயில்ல கீழே குச்சி நாக்கா இருந்தால் நாக்கா இருந்தேன்னா இந்த பையன் சொல்லி ஒரு செல்ஃபியாக ஆகிருப்பாங்க என்னன்றது இந்த ஊரெலாம் பார்த்துருப்பேன் ரெண்டு பேரும் அப்படி ஓடி போனீங்க நான் இந்த பக்கம் ஓடிப்பேன் ஏன்னா இந்த பக்கம் ஓடினா அப்போ இனிமேல் அடிச்சிருக்க முடியும் பார்த்திங்கன்னா ஹெட்செட் தரமாக ஒன்றுருக்கும் பார்த்தீங்களா ஹெட்செட்டு இவன் பின்னாடி தான் அடிப்பான் நான் இங்கே முன்னாடி இந்த பின்னாடி அடிக்கிறான் லோ இல்லை இன்னும் ஒன்றும் முன்னாடி டக்கு நான் திரும்ப அவன் அடித்தேன்னு நான் திரும்புறக்குள்ளேயே அவன் முடிச்சிட்டான் லேட்டாக தான் திரும்பிச்சு ஏத்திங்க இவனெல்லாம் என்ன பண்ணுறது இவன் நேராக போய் டக்குனு முடிச்சு இவனையும் அடிச்சிட்டான் டாப்னுட்டாது இன்னும் பிள்ளைகம் இவன் தான் எங்கே சென்னி அடித்தான் எமௌண்ட் போடுறான் இவன் தான் நான் ஃபஸ்ட் ரவுண்டு எமௌண்ட் போட்ட உடனே 4 ரவுண்டு வச்சு வச்சு எமௌண்ட் போட்டான்
இவனாக இவங்ககிட்டே தான் நான் அதிகமாக செத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாம், இவங்ககிட்டே தான் நம்ம நாலு டைமே செத்துருப்பேன். இந்த தடவை ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணால் வந்து தான் அந்த கண்ணவே எடுத்து ஏசிக்கிட்டேன். இல்லைன்னா எம்பி காட்டி இல்லைனா வேறது கண் எடுத்து என்னென்ன ட்ரிக்னு பார்த்தீங்க. ஆமாங்க, வீடுகளை போய் இப்போ பார்த்துக்கலாம், வீட்டு பார்த்துடலாம். இந்த ட்ரிக்கை போய் செய்யணும்னு சொல்லி அதை மாட்டிட்டேன். அந்த ட்ரிக்கில் வேறு நல்ல இது மேலே ஏறுறதான், அது ஒரு ட்ரிக் மாதிரி தான். ஏன்னா அதில் ஏறதே இப்போல்லாம் நிறைய பேர் கஷ்டமாயிடுச்சு. இந்த ரீமாஸ்டர் பொறுத்தவரை கஷ்டம்தான், ஆனால் அது ஈஸியான ட்ரிக்கு. அது என்ன ட்ரிக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, நான் இங்கேருந்து போய்க்கணும் அப்படியே இந்த மாதிரி கம்பி மேலே ஏறி ஒரு ஜம்ப் பண்ணிங்கன்னா அந்த கம்பி மேலே ஏறிடுவோம். இதுக்கப்புறம் ஸ்கோப் போடணும், அதில் ஸ்கோப் போடணும். தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணிடணும், கொஞ்சம் ஒட்டியே போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாகும். இந்த இடத்துல என்னடா இங்கே மாட்டிக்கிட்டேன்னு பார்த்தேன். சரி, இங்கே கொஞ்ச நேரம் இருப்பேன், அப்படியே இங்கே இருந்தாலும் பார்த்தேன். சரி, எவ்வளோ நாள் இங்கே இருக்குதுன்னு சொல்லி அப்படியே தோயிடுவேன். சரி, இது எத்தனை தாவேன், தாவ ட்ரையெல்லாம் பண்ணேன், முடியல. கடைசியில் குளோவில் உடச்சி பொட்டுக்கு பொட்டுக்கு ஒட்டுக்குன்னு இல்லை, குளோவிலையும் உடச்சிட்டேன். ஹோட்டல் ரெண்டு குளோவில், ரெண்டு குளோவில், ஒரு குளோவில் முடிச்சிட்டேன். ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல தெரியாமல் பவர் யூஸ் பண்ணியிருந்துருப்பேன். நீங்களும் என் பவரை காணணும்னு பார்த்தா பின்னாடி இருந்துச்சு. பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னாடி தான் இருந்துச்சேன். அது ஒரு இடத்துல நின்றும் போலும் கேஸ், அந்த பவர் கொடுத்தா ஒரே இடத்துல நின்றுச்சு. ஓகே, இது நாக்கானதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரில. நான் நாக்கானதுக்கப்புறம் யூஸ் பண்ணேன் காட்டில், நாயிடம் நாக்கானேன் நான் காட்டில். அப்படி காட்டியிருந்தேன், அடித்து எடுத்துருப்போம் என்னமோ தெரில கேஸ். அந்த ரவுண்ட் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், கரெக்டாக சாவருக்கு ஒரு செகண்ட் முன்னாடி இந்த ஹூக்கம் போகிற மாதிரி இதையும் போட்டு விட்டுருந்தான் வச்சுக்கோங்களேன். செல்ஃப் ரிவ் ஐபி ஆகி டக்குன்னு அடிச்சிடலாம். இனிமேல் பிளட் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா தெரியாது. அதான் கேஸ் வேற ஒன்று பவரை யூஸ் பண்ணிட்டு போயிருப்பேன் இந்த ரவுண்டை. சரி, ஓகே, நான் இதோடையே இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்கிறேன். ஏன்னா வீடியோ கொஞ்சம் லெங்க்த்தாக போகுது, உங்களுக்கும் அதுக்கு பார்க்க கஷ்டமாக இருக்கும், எனக்கும் அது கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி. மாதிரி செல்ஃப் ரிவ்யூலாம் பண்ணுறான், செல்ஃப் ரிவ்யூவில் எடுத்துனா ஆமாம் கேஸ் சரி கிளாஸ் போடு. அப்படின்னா நான் வந்து செல்ஃப் ரிவ்யூ எடுத்துக்கலாம், எடுக்காம முடிட்டேன். ஓகே கேஸ், இதோட இந்த வீடியோ முடிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னடா கேம் பிளேன்னு சொல்லிட்டு ஏன்டா பாயிலே வரும் பார்த்தேன். கேம் பிளே வந்து அது ஏற்றுக்கு மோசம், அதனால போயிட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் தரமாக வச்சு செஞ்சுருப்போம். அதெல்லாம் போகணும், லென்த்தியே போச்சு 20 நிமிஷம், அதனால தான் இதுவே கண்டு பண்ணிட்டேன். ஓகே கேஸ், இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ஆல் வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே.